चे नद्या नद्यः भूमिका अस्माकं देशे गंगा यमुनादयः बहवः नद्यः प्रवहन्ति. सो नम्मளோட தேசத்துல கங்கா யமுனி யமுனா அண்ட் எக்ஸெட்ரா நிறைய நதிகள் ஓடுறது. இந்த சென்டென்ஸ் சர்வ வந்து தப்பு. அஸ்மாக்கம் தேசே அஸ்மாக்கம் தே அஸ்மாக்கம் தேசே அது கங்கா யமுனாதயக டுகெதர் இருக்கணும். சரி, அப்புறம் கங்கா யமுனாதயா வியஹா இருக்கணுமா? நதி நத்யாக பகவஹ இருக்கக்கூடாது, பஹ்வியா. பஹ்வியஹ. கரெக்ட், பஹ்வியஹ நத்யஹ. சரியா? சரி, சோ அடுத்தது. அப்படியே படிச்சுட்டே போயிட்டோம். சர்வாபி சர்வாபி நதி கஸ்யசித் கிரேரேவ. சோ எல்லா சர்வ சர்வ எல்லா நதிகளும் எல்லா நதியும் ஏதாவது ஒரு கிரியிலிருந்து, கிரேஹே ஏவனாக்க கிரியிலிருந்து புறப்படுறதுன்னு சொல்லணும். கிரேஹே ஏவ உத் பிரவஹதி அப்படின்னு பிரவ வச்சுக்கலாம். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹிமாலயாத் கங்கா நிஸ்ஸரதி, ஹிமாலயத்திலிருந்து கங்கா ஃப்ளோ ஆகுது. கலிந்தகிரேஹே யமுனா பிராதுர்பவதி. சோ கலிந்தகிரின்ற மலையிலிருந்து யமுனா வருது, கலிந்தங்கிற மலையிலிருந்து யமுனா பிராதுர்பவதி உற்பத்தி ஆறா, அதனால தான் அவளுக்கு உற்பத்தியான. காலிந்தின்னு பேரு யமுனாக்கு. எங்கேயோ படிச்சிருக்கேன், தனுத்தர இல்லை, தரங்கா கிருஷ்ணரை பத்தி கட்டிச்சு. நீங்க படிக்கிற இடத்துல எல்லாம் அதான் உங்களுக்கு வந்து காலிந்தி தட்டே எங்கேயோ வந்தது, அப்படின்னு சத்தியா தான் ஏதோ ஒரு ஸ்லோகத்துல வந்தது. ஏவம் நத் பாகவதம் தான். சரி, ஏவம் நத்யஹா தத்தத் பர்வதேபியஹ நிஸ்ஸரந்தி. தஸ் இந்த நதிகள் எல்லாம் அந்தந்த பர்வத்திலிரு பர்வதத்திலிருந்து வருது. தேர் ஃப்ளோயிங். அத்த ஏவ கவயஹ பர்வதானாம் புத்திரிகா நத்ய இதி நத்யஹ இதி வியவஹரந்தி. அதனாலேயே கவிகள் பர்வதத்தினுடைய புத்ரி அப்படின்னு நதிகளுக்கு புத்திரிகாக நத்யஹ புத்திரிக்காக நத்யஹ அதான் இது வியவஹரந்தி, வியவஹாரம் சொல்றாவா சொல்றா. விவரிக்கிறார்கள். ஓகே. சர்வா சர்வா ஏதா நத்யஹ. சோ சர்வாஹா ஏதாஹா நத்யஹ. பூர்வ சமுத்ரே சம்மிலந்தி நதீனாம் சாகரோ கதிஹி. சோ எல்லாம் இந்த நதிகள் எல்லாமே ஃபைனலா பூர்வ சமு அங்க மீட் பண்றது. பூர்வ சமுத்திரங்கிறது சமுத்ரே ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சம்மிலந்தினா மீட். ஓஷன்ல போய் கலக்கிறது, சம்மிலந்தி. சரி, நதீனாம் சாகர் நதி நதிகளுடைய சாகர் சாகரம் நதிகளுக்கு சாகரம் தான் சாகர் கதி. நதிகளுக்கு சாகரம் தான் கதி. இதி வச்சனானுசாரம் சமுத்ரே ஏவ சமஸ்தா நத்யஹ விலியந்தே அப்படின்னு வச்சனத்தை ஒட்டி இந்த சமுத்திரத்திலேயே தான் எல்லா நதிகளும் மிக்ஸ் கலக்கிறது. மறைகின்றன, விலியந்தே. ஓகே, நான் மறைஞ்சு போதும். ஏதாஹா நத்யஹ ஸ்வஜன்மஸ்தானா ஸ்தானாதாரப்ய ஸ்வஜன்மஸ்தானாதாரப்ய சமுத்திர பரியந்தம் வித்யமானானாம் க்ஷேத்ராணாம் சசிய சம்வர்தகதயா ஸ்நானபானார்ஹ அர்ஹத்வேன ச ஜனானாம் பகுதா உபகுருவதே. சரி, வரேன். இந்த நதிகள் எல்லாம் ஸ்வஜன்மஸ்தானாத் சொந்த இடத்திலிருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய தோற்றம் இருக்கோ இல்லையோ அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து ஆரம்பிக்க. சமுத்திரத்துக்கு வரையில் அதுல இருக்கிற எல்லா நடுப்புறவரவ எல்லா இருக்க இருக்கக்கூடிய எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் பருவ சசியம்னா பிளான்ஸ் சம்வர்தகதையா அதுங்களை நல்லா வளர்க்கறதுக்கும் வளர்க்கிற ஸ்நானத்துக்கு காரணத்தினால சசிய சம்வர்தகதையா பயிர் வளர்ச்சியை செய்வதன் காரணமாக அப்புறம் ஸ்நான பானார்ஹத்வேன ஸ்நான குளிக்கிறது பான குடிக்கிறது குளிக்கிறது இந்த இதெல்லாத்து அருகதை இருக்கும் காரணத்தினால ஜனங்களுக்கு ரொம்ப உபகாரணம் பண்றது.
உபகுருவத்தேங்கிறது என்ன ஃபார்ம் அது? குருவத்தே வந்து பகுவச்சனம் தான். குருத்தே குருவத்தே குருத்தே குருதே குருவாதே குருவதே. குருவத்தே லட்லகாரம் ஆத்மநேபதி. ஏதாஹா நத்யஹ ந கேவலம் ஷரீர பரிசுத்தாய, அது சேர்த்து வரணும், ஷரீர பரிசுத்தாய கிந்து மனஹ பரிசுத்தியை ச மனப்பரிசுத்தியை நிதாந்தம் பிரபவந்தீதி பாரதீயானாம் விஸ்வாசஹ. இந்த நதிகள் எல்லாம் வெறும் சரீரத்தை குளி குளிக்க சுத்தம் பண்றதுக்காக மட்டும் இல்லாமல் மனசுடைய சுத்தத்தையும் சுத்தத்திற்காகவும், அதுதான் இதுவா சுத்தத்திற்காகவும். இருக்கும் இல்லையோ, பரிசுத்தஹா பரிசுத்திஹி ரெண்டு வேர்டும் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு ஒரு இடத்துல ஷரீர பரிசுத்தாய, இன்னொரு இடத்துல மனப்பரிசுத்தியை அப்படின்னு சரி, அதனால நிதாந்தம்னா மறந்து போயிடு. நிதாந்தம்னா போட்டிருக்காரு. எப்பொழுதும் சோ எப்பொழுதும் நிதாந்தம்னா மிகவும்னு அர்த்தம். சோ யதா ஏதா, இந்த நதிகள் வெறும் சரீரத்தினுடைய சுத்திக்காக மட்டும் இல்லாமல் மனசினுடைய சுத்திக்காகவும் மிகவும் பிரபவந்தி, சக்தி வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. அப்படின்னு பாரதியர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய இது நம்பிக்கை. நம்பிக்கை. அத ஏவ பகவோ ஜனாஹா கங்காதி புண்ணிய தீர்த்தாவகாஹனாய தூரதராதபி பிரதேசாத் பஹ்வியமபி பஹு வ்யயம் அபி. ஓ பஹு வ்யயம் வ்யயம் அபி அவிகணைய பகவஹ ஜனாஹ கச்சந்தி. ஓகே, போறதுனால தான், அதனாலேயே நிறைய ஜனங்கள் கங்கா முதலிய புண்ணிய தீர்த்த தன்னுடைய அவகாகனாய ஸ்நானம் செய்வதற்காக தூரக்கேர்ந்து தூரதராத்து தூரக்கேர்ந்து குடியும் ஃப்ரம் ஃபார் அவே பிரதேசாத்து. சோ அதை சேர்ந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப சேர்த்து எடுத்துக்கோங்க. தொலைவு தேசங்களிலிருந்து கூட பஹுவ்யயம் அபி மிக செலவை கூட அவிகணைய இது பொருட்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் நிறைய ஜனங்கள் போறா செல்கிறார்கள். ஏதாசாம் நதீனாம் மத்திய கங்காயாக அதிகம் மகாத்மியம்ல மகாத்மியமா மகாத்மியம் வர்த்தத்தை. சரி, இது இதுக்கு எல்லாத்துக்கும் இதுல ஏதாசாம் அவைகளில் நதிகளுக்கு நதிகளுள் இதுக்கு நடுப்புற அமங் ஆல் தீஸ் ரிவர்ஸ் கங்கா கங்கையினுடைய மகாத்மியம் அதிகம் இருக்கு. இட் ஹாஸ் இயம் நதி கபில வரேன் இயம் நதி கபில கோபதக்தானாம் சகராத்மஜானாம் புண்ணியலோக பிராப்தையே பாகீரதேன ஆனீதேதி பௌராணிகி கதா. ஸோ அந்த கதையை சொல்றேன், பாகீரமா கரெக்ட். ஸோ இந்த கங்கையானது, இப்ப கங்கையை பத்தி பேசுற, கபிலருடைய கோபத்தினுடைய காரணத்தினால இந்த சகரர்கள் சகர மகாராஜாவோட குழந்தைகள் எல்லாருக்கும் அவளுடைய புண்ணிய ஸ்லோக புண்ணிய இது அதாவது அவளோட பித்திருக்காரியங்கள் பண்ண முடியாம போச்சு இல்லையா அவளுக்கு, அந்த இது புண்ணியலோக பிராப்திக்காக வேண்டி பகீரதனால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு புராணத்துல இருக்கிற கதை. பௌராணிக்கு சேர்ந்தது பௌராணிக்கு புராணசியைதம் பௌராணிக்கு கதா. சோ கபில கோப தக்தானாம் கபிலருடைய கோபத்தினால எரிக்கப்பட்ட சகராத்மஜானாம் சகரனுடைய பிள்ளைகளுக்கு புண்ணியலோகத்தை அடைவிப்பதற்காக பகீரதனால் கொண்டு வரப்பட்டது இந்த நதி. சரி, சகராத்மஜ ஷரீர பஸ்மோபரி கங்காயாக பிரவஹனாத் சர்வே தே ராஜபுத்திராக உத்தமாம் கதிம் அலபந்த இதி புராணைஹி நிச்சயதே. சோ பஸ்மோபரி ஏதோ தனி வேர்ட் அது. சோ எதுவரையில் ஒரு வேர்டு சகராத்மஜ ஷரீர பஸ்ம உபரி. சோ பஸ்மோபரி பஸ்மனஹா உபரி ஆர் பஸ்மனாம் உபரி. ஓகே, இவர் அதாவது இந்த எரிஞ்சு போன அந்த சகர மகாராஜோட குழந்தைகளுடைய ஆஷஸ்க்கு மேல கங்கையுடைய ஃப்ளோனால
அந்த அத்தனை ராஜ புத்திரர்களும் சர்வே அந்த புத்திரர்கள் எல்லாருமே உத்தம கதியை அடைந்தார்கள் அப்படின்னு புராணம் புராணங்களால் நிச்சயிக்கப்படுகிறது. கங்காயாக நாமஸ்மரணேனாபி சர்வ கூப தடாகாதி ஜலம் பவித்ரம் பவதி இதி மனசிபி மனசிபிஹி சொல்லப்பட்டது ஆக்கியாயத்தை. கங்கையினுடைய நாம வெறும் பேரு, கங்கையினுடைய பேருடைய ஞாபகத்திலே அதுலயே கூடியும் அந்த கூப்ப தட்டாக்கத்துல குளிக்கிறது நம்ம சொல்லுவா கங்கா ஸ்நானம் நினைச்சுண்டு அந்த கங்கைன்னு நினைச்சுட்டு நம்ம ப்ரோக்ஷணம் பண்ணிக்கிறோம் நிறைய இடங்கள்ல. சோ சர்வ கூப்ப தட்டாகாதி ஜலம் பவித்ரம் பவதி, எல்லா கிணறு குளம் இவைகளினுடைய ஜலம் பவித்திரமாக ஆகுகின்றன. மனிஷிபிஹீன மனிதர்களால் கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி இத்தியாதி வச்சனானி அத்த பிரமாணம். இந்த பிரமாணம் கேட்டது இல்லைன்னா எனக்கும் தெரியாது. சோ கங்கா கங்கேதி யோ ப்ரூயாது யோஜனானாம் சதைரபி, இதுல வந்து ஒன்னும் ஒரு தடவை எங்க இருக்குன்னு பாக்கட்டுமா. கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சியதே சர்வ பாபேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதின்னு இருக்கு. சரியா? சோ முச்சியதே சர்வ பாபேபியோ, இது பிரம்மபுராணத்துல இருக்கிறது. ஓகே, சரி. புராணத்தினுடைய ஒரு இது. சோ முச்சியதே சர்வ பாபேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி. கங்கா கங்கான்னு சொல்லிண்டு வெறும் 1000 யோஜன தூரத்துக்கு அவன் சொல்றான்னா ஒரு ஒரு அவனுக்கு வந்து இம்மிடியட்டா அவனோட பாபங்கள் எல்லாம் போய் வெறும் அந்த நாமஸ்மரணத்தினால, அந்த நாமாவினுடைய மகிமை. கலியுகத்துல நமக்கு வந்து நாமஸ்மரணம் தானே உங்களுக்கு வந்து மகிமை ஜாஸ்தி இதெல்லாம் விட. அதனால அது சர்வ பாபேபியோ விமுச்சியேத அண்ட் தென் விஷ்ணுலோகம் சகச்சதி இத்தியாதி வச்சனானி அத்த பிரமாணம். இந்த வர்ச்சனங்கள் எல்லாம் இந்த நாமஸ்மரணத்துக்கு பிரமாணமா ஆறுது. சரி. ஏவம் கோதாவரி சரஸ்வதி தான் இருக்கணும் எல்லாமே. நர்மதே சிந்து காவேரி பரவாயில்ல, ஏன்னா அது வந்து த்விதீய விபக்திங்கிறதுனால நதி நதி இல்லையா? ஹே நதி, நதி நதி நத்யவுதானே வரணும், தப்பு. ஹே நதி, ஹே நதி, ஹே நதி. அப்ப சிந்து தனி வேர்டு, காவேரி சின்னரி எல்லாமே அப்படின்னு போட்டுட்டு கூப்பிட்டுட்டு அத்தனை நதிகளையும் அஸ்மின் ஜலே சந்நிதிம் குரு, உங்களுடைய ஒரு சந்நிதி எனக்கு இங்க வேணும், பிரசன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நம்ம தினம் குளிக்கும்போது சொல்லணும்னு சொல்லுவாய். சோ இத்தி அனேன, இத்தி அனேன ஸ்லோகேன சர்வாசாம் புண்ணிய நதீனாம் சாநித்தியம் உபலப்யமான கூப்ப தட்டாகாதி ஜலே ஏவ பிரார்த்தியதே ஜனேன. சோ ஜனங்களால இந்த ஸ்லோகத்தினால முதல்ல அப்படி வரேன், இந்த அனேன ஸ்லோகேன இந்த ஸ்லோகத்தினால எல்லா புண்ணிய நதிகளுடைய சாநித்தியம் ஒரு சாநித்தியம் கிடைக்க பெறும் கிணறு தடாகம் அந்த ஜலத்தில் பிரார்த்திக்கப்படுகிறது ஜனங்களால். ஜனங்களால என்ன பிரார்த்திக்கப்படுறது அப்படின்னா சர்வாசாம் புண்ணிய நதியினாம் சாநித்தியம் பிரார்த்தியதே சர்வைஹி ஜனைஹி. கதம் அனேன ஸ்லோகேன, எங்க குத்ர அப்படின்னா உபலப்யமான கூப்ப தட்டாகாதி ஜலே.
நம்ம பார்த்தாலும் இந்த சந்தியாவந்தனம் பண்ற பாத்திரத்துல கூட கங்கே ச யமுனே சைவான்னு சொல்லிட்டு பண்றான் ரைட்டா. சோ அது கூட இத்தினூண்டு நம்ம பூஜை பண்றச்சே கூட நம்ம கேட்டுக்கிறோம் இந்த ஒரு ஜலத்துல எனக்கு வந்து அந்த புண்ணிய நதியினுடைய பிரசன்ஸ் வேணும்னு. ஏவம் நத்யஹ பஹூனி க்ஷேத்ராணி சஸ்ய சம்ருத்தானி குர்வந்தி ஏன பிரஜானாம் ஆஹார சம்ருத்திஹி சம்பவதி. ஸோ தஸ் நதிகள் வந்து நிறைய க்ஷேத்திரங்களை சசிய சமிருதானி குருவந்தினா பிளான்ஸ் கொடுக்கறது நிறைய பிளான்ஸ் வளர்க்க வளர்ச்சி உடையவைகளாக குருவந்தி செய்கின்றன. அது வழியாக பிரஜைகளுக்கு ஆகார சமிருத்தி நன்னா ஏற்படுது. இதனால் பிரஜைகளினுடைய ஒரு சாப்பாட்டு ஆகார வளமும் இருக்கு ஏற்படுகிறது. இத்தம் இமா நத்யஹ ஏஹிகா முஷ்மி ஐஹிக சாதனம் ஸோ ஐஹிக சாதனம்னா என்ன? இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுவதற்கு சாதனமாக இந்த நதிகள் இருக்கின்றன. அதாவது நம்ம சர்வைவலுக்கு நமக்கு பயிறு கயிறு இதெல்லாம் வேணும், ஜலம் குளிக்கிறதுக்கு ஆகாரம் அதுக்கெல்லாம் உபயோகமாகவும் இருக்குது இந்த நதிகள். ஆமுஷ்மிகம்ங்கிறச்சு இது இந்த உலகத்தை தாண்டி பரலோகத்துக்கு உபயோகமாகவும் இந்த நதிகள் இருக்கு. ஏன்னா பவித்திரத்துவம்ங்கிறது கொடுக்கறது, புண்ணிய விசேஷத்தை கொடுக்கறதுனால அந்த புண்ணிய விசேஷத்தை நம்ம கண்ணால் பார்க்க போறது இல்லை, அது மற்ற உலகத்துக்கு தான் உபயோகப்பட போறது. ஸோ ஐஹிக சாதனம் அப்படி அஸ்தி, ஆமுஷ்மிக சாதனதா அப்படி அஸ்தி ஏதாசு நதீஷு. ஸோ ஜஸ்ட் ஃபார் கிராமர், இப்போ ஈகாங்கிறது இந்த லோகம், ஈகத்திலேருந்து ஐக வருது. எப்படி வருது? இகசிய யூஷுவலி அந்த தத்தித்தத்துக்குலாம் ஆதி விருத்தி வரும், ஆதி விருத்தி ஆறுது. சோ அது எப்படி சொல்லுது? இக பவம் ஐஹிகம், இக பவம் ஐஹிகம். ஆமா, அமுஷ்மின் பவம் ஆமுஷ்மிகம், ஆமுஷ்மிகம். சரியா? அதுக்கு சோ ஐஹிகம் ச தத் சாதனம் ஐஹிக சாதனம், ஐஹிக சாதனஸ்ய பாவஹ ஐஹிக சாதனதா. ரொம்ப குட்டியா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ரெண்டா அழகா நீங்க முதல்லயே இந்த ஐஹிகம் ஆமுஷ்மிகத்தை முதல்ல போட்டுண்டு கூட யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் த ஹோல் திங். ஸோ முதல்ல நதிகள் எங்கெங்க இருக்கு, இன்ஃபேக்ட் அந்த ரெண்டாவது இது இருக்கு இல்லையா, போதினி, சம்ஸ்கிருத போதினி செகண்ட்ல வந்து அஸ்மாக்கம் பாரதம்ல நதிகளை பத்தி இன்னும் நிறையவே இருக்கும். இந்த நதிகள்லேருந்து கேதாரேஷு குல்யாக நிர்மாய கேதாரங்களுக்கு இரிகேஷன் எல்லாம் பண்றா அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி ஐஹிக சாதனமா ஆகிறது நதி? அதுக்கு வந்து வெறும்ன சசிய சமிருத்தின்னு மாத்திரம் இங்க போட்டு விட்டுருக்காரே தவிர நீங்க அந்த செகண்ட் இதுல இருந்தும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அப்புறம் நதி நதஹா அப்படின்னுட்டு ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று போட்டிருப்பாரு. நார்த் டு சவுத் ஓடுறதெல்லாம் நதஹா, நதிங்கிறது ஈஸ்ட் வெஸ்ட் ஓடுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு இது கொடுத்துருக்கோம். பாருங்க அதுல வந்து ஒரு தடவை அந்த செகண்ட் லெசன் எடுத்து செக் பண்ணலன்னா சம்ஸ்கிருத போதினியா ஆமா ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. சரி, பாக்குறேன். சோ இப்போ வந்து ஒன்லி திங் இஸ் ஆர்த்தி இந்த நாரி கௌரவம் இதுல வாணா எனக்கு ஊற்றுங்க, அது விட்டுறது கேட்கறதுக்கு என்ன